கர்த்தர் நடத்துவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல விஞ்ஞானியான ஐசக் நியூட்டன் அவர்கள் தன்னுடைய தொலைக்காட்சியை வானத்தை நோக்கி பார்த்து அநேக கோள்களை கண்டுபிடித்தார். அநேக கோள்களை அவரால் அந்த தொலைநோக்கியிலே பார்க்க முடிந்தது. அவர் சொன்னார், சிறிதும் பெரிதுமான அநேக கோள்கள் வானத்திலே காணப்படுகின்றன. அவற்றின் எண்ணிக்கையை என்னால் எண்ண முடியவில்லை. அவைகளின் வெளிச்சம் என்னை பிரமிக்க வைக்கிறது. ஆனால் நான் எத்தனை கோள்களை பார்த்தாலும் ஒருபோதும் அவற்றுக்கு அருகில் சென்ற உணர்வு எனக்கு வருவதில்லை. ஆனால் என் அறைக்குள்ளே நான் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போதுதான் இத்தனை கோள்களையும் உண்டாக்கின அவருக்கு நெருக்கமாக நான் வந்துவிட்டதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகிறது. எனவே தொலைநோக்கியிலே நான் கோள்களை பார்ப்பதை விட முழங்காற்படியிட்டு அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை எனக்கு அருகிலே காண்பதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது என்று சொன்னார். ஆம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் போதெல்லாம் அவர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமானோம். ஐசக் நியூட்டன் சொல்லும்போது, இந்த கோள்களுக்குள்ளே எனக்கு ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அவைகளை பார்க்கும்போது நம்புவதற்கு இடமில்லை. ஆனால் நான் முழங்காட்படியிடும் போதோ கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை விசுவாசித்து அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதிலே ஒன்றே உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை என்று சொன்னார். ஒன்று 2:9-10 வசனங்கள் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நாம் போகும் இடம் இன்னதென்று நாம் உணர்ந்து அவரை சோதிக்க முடியும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியாக கர்த்தர் நமக்கு ஆயத்த மனிதர்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கின்றார். எனவே நாம் அனுதினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் போதெல்லாம் சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர் அவருக்கு நாம் சமீபமாயிருக்கிறோம். அவர் நமக்கு ஆயத்த மனிதர் இடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் துதிப்போம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை அனுதினமும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.